பிக் பாஸ் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாரம் 4வது நாள் முடிவுல ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல பவித்ரா ஜனனி தான் இருக்காங்க. இவங்க தான் இந்த வாரத்துல எவிக்ட் ஆக போறாங்க. பட் இந்த வாரம் நடந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்ல பெண்கள் அணி வின் பண்ணதுனால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. பவித்ராவுக்கு அடுத்தபடியா லீஸ்ட் ஓட்டிங்ல தர்ஷா தான் இருக்காங்க. கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா அன்சிதா தான் கடைசி இடத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 5th பிளேஸுக்கு போயிட்டாங்க. சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறது சரியா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா தர்ஷா, ஜாக்கு, பவித்ரா, அன்சிதா இவங்களுக்கு இடையில பெருசா ஒன்னும் ஓட்டிங் வித்தியாசம் இல்ல. 1000 ஓட்டிங் கூட டிஃபரெண்ட் இல்ல. காலையிலயும் சரி மாலையிலயும் சரி ஓட்டிங் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு கடைசி இடத்துல இருக்கிறது பவித்ரா தான். முதல் இடத்துல பாத்தீங்கன்னா முத்து தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 100,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சௌந்தர்யா 2nd பிளேஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அருண் பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல இருக்காரு. 40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சத்யா 34,000 ஓட்ஸோட 4வது இடத்துல இருக்காரு. மத்த 4 பேருமே 26,000 டு 28,000 ஓட்ஸுக்குள்ளதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷாவை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணும், சோ கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு தோணுது. ஜாக்லினும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. பவித்ரா ஆர் அன்சிதா தான் வெளியே போக சான்ஸ் இருக்கு. பவித்ரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு தெரியல. சப்போஸ் இந்த வாரம் அவங்க வெளியே போகாம இருந்தா அடுத்த வாரம் தெரிஞ்சுக்க நம்ம பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.